Hello freaks! So exactly ஒரு 5 years முன்னாடி தான் வந்து என் லைஃப்ல கோடிங் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கோடிங்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டெவலப்மெண்ட் மூவ் பண்ணி இப்போ வந்து பிரைமரிலி ஒரு விஷயத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் ஆல் ஓவர் அகேன், இதை எப்படி இன்னும் ரொம்ப பெட்டராக பண்ணியிருப்பேன். நான் இந்த விஷயத்தில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் பட் பேசிக்லி ஹவு ஐ வில் பி டூயிங் இட் ஆல் ஓவர் அகேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் ஸ்டார்டட், திஸ் இஸ் கோயிங் டு பி சூப்பர் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First tell you, நான் வந்து என்ன ஒரு ஜர்னியை வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இனிஷியலி ஐ ஸ்டார்டட் வித் பைத்தான். ஸோ பைத்தான் வந்து எனக்கு வந்து அகாடமிக் கரிக்குலம் இருந்ததுனால வந்து ஐ ஸ்டார்டட் வித் பைத்தான். ஸோ பைத்தான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஃபர்ஸ்ட் காட் இன்ட்ரடியூஸ் டு ஹவு டு கெட் ஸ்டார்டட் வித் ப்ரோக்ராமிங் ஆர் மேபி ஒரு இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆஃப்டர் தட் ஐ மூவ் வித் சி. ஸோ சி வந்து என்னோட ப்ரைமரி கோடிங் லாங்குவேஜாக இருந்தது. என்னோட ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்துக்குமே வந்து நான் சி மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் வெரி வெரி லாங் டைம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சி யூஸ் பண்ணி தான் வந்து ஐ காட் ஸ்டார்டட் வித் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா GeeksforGeeks நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்த வெப்சைட். ஸோ அதில் தான் வந்து நான் ப்ரைமரியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சி வச்சு ப்ராப்ளம் சால்விங் பண்ணிட்டு இருந்த அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வெறும் சி வச்சோ இல்ல வெறும் பைத்தான் வச்சு மட்டும் வந்து பண்ண முடியாது. சரி, வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்றதுனால சோ நான் வந்து HTML, CSS அண்ட் JavaScript வந்து கத்துக்கிட்டேன். சோ இதுக்கப்புறமா வந்து ஓகே ஃபயர்பேஸ் வந்து ஒரு டேட்டா பேஸ், அதை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டட் லேர்னிங் PHP வந்து பேக் எண்டுக்காக வந்து கத்துக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அப்புறமா ஐ லேர்ன் PHP. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து மேஜர்லி ஐ டிட் இன் மை காலேஜ். அண்ட் இது தவிர்த்து வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால ஐ ஹேட் மை கோர்ஸ் கரிக்குலம் சப்ஜெக்ட்ஸ் விச் ஐ நீட் டு லேர்ன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபண்டமெண்டலி ஐ லேர்ன்ட். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் ஜாவா. ஸோ ப்ரைமரிலி வந்து நான் வந்து என்னோட ஒர்க்கில் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறதுனால ஐ ஹேட் டு லேர்ன் ஜாவா. ஸோ இப்போ வந்து ப்ரைமரிலி ஐ ஒர்க் வித் ஜாவா. ஸோ இப்படி தான் வந்து என்னோட ஜேர்னி இருந்தது, ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் வித் கோடிங் அண்ட் அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறமா வந்து நவ் ஒர்க்கிங் வித் ஜாவா அப்படின்னு. ஸோ இந்த ஜேர்னியை வந்து இன்னும் நான் எவ்வளோ பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ நான் இஃப் ஐ ஹேட் டு ஸ்டார்ட் இட் ஆல் ஓவர் அகெயின் வாட் ஐ வுட் ஹவ் டன் இஸ். நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்டட் டு விஷ் யூ ஆல் a very very happy Diwali. Stay blessed and stay safe. அண்ட் இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் யோசிப்பீங்க நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அண்ட் அவங்க கிட்ட இருந்து என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னா சில பேர் யோசிப்பீங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து ஹவ் அபவுட் கிஃப்டிங் நாலேஜ். ஸோ நாலேஜ் ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இட் இஸ் பாசிபிள் த்ரூ KUKU FM. ஸோ KUKU FM நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இட்ஸ் இந்தியாஸ் லீடிங் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் வித் மோர் தேன் 50,000+ கான்டென்ட். ஸோ இந்த KUKU FMனால வந்து யூ பி ஏபிள் டு லிசன் டு யோர் ஃபேவரட் புக்ஸ் இன் ஆடியோ ஃபார்மேட். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணால் போதும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் போதும். KUKU FMோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் $3.99 per year. பட் ஐ ஹேவ் அ ஸ்பெஷல் திங் ஃபார் யூ. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு சம்திங் ஐ நீட் டு கிஃப்ட் டு யூ இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்க போகுது KUKU FM சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ யூ நீட் டு பே ஜஸ்ட் $1.99. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆஃபர் பிகாஸ் இட்ஸ் லைக் நாலேஜ் இஸ் தி பெஸ்ட் திங். அண்ட் ஆக்சுவலி வந்து KUKU FMல வந்து இந்த ஆடியோ புக்ஸ் வந்து இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் பிகாஸ் நம்ம வந்து ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டைம் கன்சூமிங் திங். ஸோ இதனாலே வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருப்போம். பட் புக்ஸ் வில் மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் யுவர் லைஃப். நான் வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஆடியோ புக் வந்து இந்த பவர் ஆஃப் சப் conscious mind. So you can give it a try. Can you just believe more than 50,000 audiobooks at just $1.99? It's a crazy deal, so don't miss it out. But இது மட்டும் இல்ல, I have one more special and a happy news for you. So அது என்ன அப்படின்னா KUKU FM வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. அந்த எக்ஸைட்டிங்கான அந்த மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான ஆஃபர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்க 19 அக்டோபர்லேருந்து 25 அக்டோபருக்குள்ளே ஆப் டவுன்லோட் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா தான் பிகாஸ் அப்போ தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் தட் ஆஃபர். ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. யூல் பி ஏபிள் டு டவுன்லோட் இட் அண்ட் வந்து யூல் பி ஏபிள் டு கெட் தட் ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து KUKU FMக்கு வந்து ஃபீட்பேக் ஆர் சஜஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கூகுள் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ KUKU FMல கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. இப்போ வந்து let's see, let me tell you what I would have done. So very first thing is I wouldn't have started with Python or C. Instead I would have started with Java. So ஏன் Java அப்படின்னா see பைத்தான் கம்பேர் பண்ணா வந்து ஜாவா அண்ட் C++ தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டில் தே ஆர் யூசிங். ஸோ இந்த விஷயத்தினால வந்து ஐ ஹாவ் அ ஆடட் அட்வான்டேஜ் வென் ஐ கெட் ஸ்டார்டட் வித் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுனால ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட் வித் ஜாவா. இது மட்டும் இல்லாமல் வந்து பைத்தான் கம்பேர் பண்ணால் வந்து ஜாவா இஸ் மோர் மெச்சூர் லாங்குவேஜ். ஸோ அதனால் ஜாவாவில் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஜாவாவில் ஏதாவது நம்ம வி ஆர் கெட்டிங் ஸ்டக் அப்படின்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் ஆல்ரெடி கண்டிப்பாக வந்து நம்ம எங்கே ஸ்டக் ஆகிருக்குமா, யாராவது எங்கேயாவது வந்து அதில் ஸ்டக் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ் அண்ட் எங்கேயாவது எக்ஸப்ஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன் ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட் வித் ஜாவா. So getting started with a language appadina, first thing is I should be learning a language, right? And innor vishayam I wanted to make something clear is, see, or language neenga fundamentally romba romba clear ah fundamentals ungalku puriyudhu appadina, switching to another language is not going to be difficult at all. In fact, learning multiple language is not a very big deal when you are fundamentally clear with the concepts. So basically எல்லா language-லுமே concepts தான் இருக்கும். So நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க, எப்படி வந்து இந்த language-க்கான syntax மட்டும் தான் வந்து மாறும் தவிர fundamental concepts எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். So இதை வந்து ரொம்ப clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து C++, Java, Python எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப ஸ்டக் ஆயிட்டு அதுலயே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. But that is not needed. Learning a new language is not a very big deal when you are fundamentally clear on the concepts. Okay, so this being said, Java is going to be the first language which I'll be getting started with. And இதுக்கப்புறமா வந்து I need to learn Java in a interactive way. சும்மா வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கற்றுக்காம வந்து சும்மா வீடியோ டியூட்டோரியல்ஸ் மட்டும் இன்னைக்கு உட்காந்து நான் வந்து ஒரு ஒன் டேலேயே ஒரு 3 hours வீடியோ டியூட்டோரியலை பார்த்துட முடியும். பட் அதுலேருந்து ஐ நாட் பி ஏபிள் டு கன்வெர்ட் இட் இன் டு கோட். ஸோ அதனால வந்து see whatever you are watching, and best thing I would suggest is to use Free Code Camp யூடியூப் சேனல். ஸோ அந்த சேனல்லையே வந்து நிறைய வந்து எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் பண்ணி வந்து டியூட்டோரியல்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு லாங்குவேஜ்க்கு. ஸோ அதை பார்த்து அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை போய் வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலரில் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து ஐ வுட் பி லேர்னிங். அண்ட் அப்படி உங்களுக்கு சப்போஸ் டியூட்டோரியல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோட் அகாடமி அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் கூட யூ கேன் கோ. அதில் வந்து நீங்கள் அப்படியே இன்ட்ராக்டிவாக வந்து உங்களால் படிக்க முடியும் ஒரு லாங்குவேஜை. ஸோ இப்படி தான் வந்து ஐ வுட் பி லேர்னிங் அ லாங்குவேஜ். ஓகே, லெட்ஸ் சே ஐ அம் டன் வித் த லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு நோ 2 ஃபண்டமெண்டல் திங்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கிரிதம்ஸ். ஸோ இந்த 2 ஃபண்டமெண்டல் விஷயத்துக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டாபிக் வைஸ் தான் வந்து நான் வந்து ஐ வுட் ஹவ் அப்ரோச் லேர்னிங் தீஸ் டாபிக்ஸ். ஏன்னா இதுதான் வந்து பேசிக்காக இந்த ஃபார்மேட்டில் போனேன் அப்படின்னா தான் வந்து என்ன ஒரு டாப்பிக்கையும் என்னால் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிட்டு அண்ட் எந்த டாப்பிக்குமே டிபெண்டன்சி இல்லாமல் வந்து என்னால் வந்து படிக்க முடியும். ஸோ அதுதான் மேஜர் ரீசன். இன்ஃபேக்ட் இந்த டாப்பிக்கோட ஃபார்மேட் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபார்மேட் வைஸ் தான் வந்து போவேன். சரி, இப்போ வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு ஆல்கிரிதம் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்கிரிதம் இருக்கு அப்படின்னா அந்த ஆல்கிரிதமோட ஒர்க்கிங் வந்து எப்படி என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணி எப்படி வந்து அதில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு மேக் ஷூர் ஐ எம் கிளியர் வித் தீஸ் கான்செப்ட். வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் லேர்னிங் அ லாங்குவேஜ். செகண்ட் திங் இஸ் மூவிங் ஆன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கிரிதம்ஸ். அண்ட் ஃபார் திஸ் ஐ டெஃபினெட்லி நீட் அ பிளான். ரேண்டமா ஐ வில் நெவர் பி கோயிங் அண்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் தட் இஸ் ஒன் ஹியூஜ் மிஸ்டேக் விச் ஐ மேட் வைல் ஐ காட் ஸ்டார்டட் வித் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட் ரிசோர்ஸ் வந்து லீட் கோடோட ஒரு ஆர்டிக்கல். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது லீட் கோடில். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் பி சால்விங். ஸோ இந்த ஆர்டிக்கல் இருக்கிற கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி கேட்டகரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மீடியம் கேட்டகரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் கேட்டகரி. ஸோ இப்படி தான் வந்து ஐ வில் பி ப்ரொசீடிங் பிகாஸ் see we all wanted to cover all the patterns which is likely to be asked in an interview, right? So அதனால அந்த patterns எல்லாத்தையுமே cover பண்ணோம் அப்படின்னா first we need to know நம்ம வந்து solve பண்ற questionsல இருந்து அந்த patterns எல்லாம் cover பண்றோமா இல்லையா அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஒரு best guide அப்படின்னா இந்த வெப்சைட் தான் இருக்க முடியும், இந்த ஆர்டிக்கல் தான் இருக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து நான் கற்றுக்கிற கோடிங் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து டேக் யூ ஃபார்வர்ட் சேனலில் தான் வந்து ஐ வுட் பி லுக்கிங் ஃபார் த வீடியோஸ். ஏன்னா அதில் வந்து இருக்கிற மேஜரான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. வந்து மேஜராக எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் பண்ணியிருக்கிறதுனால வந்து தட் இஸ் ஒன் பெஸ்ட் ரிசோர்ஸ் டு கெட் ஸ்டார்டட். ஸோ இப்படி தான் வந்து ஐ வில் பி ப்ரொசீடிங் வித் கோடிங். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மேக் ஷியோர் தட் யூ கவர் ஆல் த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நிறைய பேர் வந்து ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் ஆர் டைனமிக் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருவோம் திங்கிங் தட் இட் இஸ் கோயிங் டு பி குவைட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி. பட் இட் இஸ் நாட் that difficult when you put your effort into it. So now வந்து பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் அது. So don't do that mistake. Learn all the topics. See, it's like நீங்க ஒரு விஷயத்தை வந்து when you spend time and learn, it is always going to be at one point you will definitely be able to understand it. So அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிடுங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஐ எம் டன் வித் லேர்னிங் அ லாங்குவேஜ், ஐ எம் டன் வித் லேர்னிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இதுக்கப்புறமா வந்து மேஜரான விஷயம் வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் ரெஸ்யூம்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து நம்மளால போய் அப்ளையே பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலுமே வந்து ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் வெண்ட் வித் வெப் டெவலப்மெண்ட் தான். பிகாஸ் எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி வெப் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் வெப் டெவலப்மெண்ட் போவேன். ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா வந்து இனிஷியலாக வந்து நான் ஆப்வியஸ்லி HTML, CSS அண்ட் JavaScript வந்து கற்றுட்டுருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் JavaScript கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அப்போ நான் வந்து பூட் ஸ்ட்ராப்பும் கற்றுப்பேன். இதுதான் வந்து என்னோட ஃப்ரண்ட் எண்டுக்கான லாங்குவேஜஸாக இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஜாவாவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிறதுனால வந்து பேக் எண்டுக்கும் நான் வந்து ஜாவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே புட் டுகெதர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் வந்து என்னால் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து my strategy to work on the projects. This everything means if I am almost done with whatever is being required. So learning a language, and always make sure if you're learning something you need to make sure you practice it well. So practice பண்ணா மட்டும்தான் வந்து see coding அப்படிங்கிறது வந்து when you keep doing it again and again தான் வந்து நம்மளால வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால வந்து practice தான் ரொம்ப ரொம்ப important. And second thing is ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னாலே ரெண்டு ஃபண்டமெண்டல், ஒன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். அண்ட் இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம மோஸ்ட்டாக இன்டர்வியூ ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அதில் இருக்க பேட்டர்ன்ஸ் தான் கவர் பண்ணணும். ஸோ பேட்டர்ன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லீட் கோடில் இருக்கிற அந்த ஆர்டிகல் பார்த்தாவே போதும் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து டேக் யூ ஃபார்வர்ட் சேனலில் வந்து அவங்களோட வீடியோஸ் அந்த ஒரு டாப்பிக்குமே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாலே அது எல்லா பேட்டர்ன்ஸுமே கவர் ஆகிருக்கும். ஸோ அதுவே இட் இஸ் மோர் தென் எனஃப். அது இப்போ ஒரு பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன்லேருந்து சிமிலராக இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போ லெட்ஸே பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஒரு டாபிக். ஸோ இந்த பேக் ட்ராக்கிங்கில் வந்து அந்த சேனலில் ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒரு காம்பினேஷன் சம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதை வச்சே வந்து ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது காம்பினேஷன் சம் அப்படிங்கிறதுலே. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ அந்த கான்செப்ட் வந்து இன்னும் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கோடிங் வந்து ஒன்ஸ் இட் இஸ் டன் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த வேலை வந்து ஓவர். மீதி 50% இட்ஸ் லைக் நீங்கள் வந்து இந்த கோடிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தாலே மோர் தென் எனஃப் to get a very good job. So hope this video is useful. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட I'll come and meet you. Please let me know in the comments next என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி.